வெல்கம் டு அம்பி சீக்ரெட் கிச்சன். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு லைவ் வந்திருக்கேன். ஸோ டுடே இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, சம்திங் டிஃப்ரெண்டான ஒரு மெனுவோட வந்திருக்கேன். ஸோ வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி ஸ்டெப்ஸ் டு ஃபாலோ. ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, தஃபு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்ன செய்ய போகிறோம்னா, இன்னைக்கு தஃபு வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ் செய்ய போகிறோம். ஸோ இது வந்து தஃபு பொடிமாஸ். Tofu podi mas vegetarian avum seyla, you can make it vegetarian and also you can innikku vandha na mutta add pandradunala is not vegetarian, but ungalku vegetarian ah venumna you don't need to add the egg. Okay, innikku vandha mutta podi mas tofu podi mas, okay, tofu podi mas with egg eppadi seyla nu katta pora. So vaanga modalla first ingredient tofu. Of course na innikku vandha moonu tofu seiren. So bean, soya bean cut, tofu patirpeengala. So indu vandu moonu tofu vandu na innikku sey pora podimas, okayla. Hi, welcome to Ambi Secret Kitchen. So innikku pathinga na tofu podimas seyalanu katta pora. So moonu tofu eduthiruka, 3 tofu. So indha tofu vandu nalla indha mari mash panikkanum. Okay, nalla podi podiya adha mash panna pora tofu. எல்லாத்துக்கும் தஃபுனா ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா வீட்டில் எப்போதும் தஃபு இருக்கும். வெஜிடேரியன் மெனு பார்த்தீங்கன்னா மெயினாக தஃபு இல்லாமல் இந்தியன் ஹவுஸில் இருக்காது. ஓகே, கேன் தினேஷ் பாஸ் இட் டு ஜேபி. கண்டிப்பா, பட் தஃபு பிடிக்குமா தினேஷ்? ஓகே, ஆஸ் அம்மா டு வாட்ச், மேபி அம்மா கேன் மேக் திஸ் ஃபார் யூ. ஸோ தஃபு பொடிமா செஞ்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு. டுடே I'm making tofu podimas, right? Tofu stir fry panna poren. So adukaga 3 tofu eduthiruka, 3 tofu and just mashed it out in the mari podiya in the mari senju vechirunga. So next ingredients, I'm going to show you all the ingredients first before start cooking. So 3 tofu adukaga 3 mutta eduthiruka, so 3 eggs. So nalla mutta vande nalla beat pannirunga. 3 eggs. Hello, hi, hello solunga paakravangala. ஸோ அப்போ தான் இன்னும் நிறையா வீடியோ செய்ய தோணும். ரைட், 3 முட்டை அடிச்சு வச்சுருக்கேன். அண்ட் தென் த அதர் இன்க்ரீடியன்ஸ் ஆர் வெரி சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ். யூ கேன் ஆட், ஓகே, ஒரு வெங்காயம் ஃபைனாக வெட்டி வச்சுருக்கேன், பொடிய வெங்காயம், 1 பிக் அனியன் ஜஸ்ட் சாப்ட் ஃபைன்லி. ஸோ இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பிகாஸ் ஐ வாண்ட் அ பிட் ஸ்பைசி, ஸோ ஐம் கோயிங் டு ஆட் சில்லி பொடி. சில்லி பொடி ஒரு 3 எடுத்திருக்கேன். ஓகே, அண்ட் தென் ஒரு ரெட் சில்லி, ஒரு ரெட் சில்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை அண்ட் அஃப்கோர்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் இருக்கணும் கண்டிப்பாக. அண்ட் தென் கொரியண்டர் லீஃப், சாப்ட் ஃபைன் சாப் கொரியண்டர் லீஃப். ஸோ இதுதான் இன்க்ரீடியன்ஸ். அண்ட் தென் அதர் சீசனிங் பார்த்தீங்கன்னா, ஐம் கோயிங் டு ஆட் ஸோ ஒயிட் பெப்பர். ஓகே, ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஆயிஸ்டர் சாஸ். தீஸ் ஆர் த இன்க்ரீடியன்ஸ் யூ நீட் டு மேக் திஸ் தஃபு பொடிமாஸ். ஓகேங்களா, இப்போ செய்யலாங்களா? ஆல்ரைட், கம் லெட்ஸ் ஸ்டார்ட் குக்கிங். அடுப்பத்தை வச்சாச்சு, அடுப்பு சூடாகட்டும். அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் குக் பண்ணுறதுக்கு. ஸோ சம்ம டு வாட்ச் தினேஷ். ஷுவர் புட் ஹாஃப் இன்க்ரீஸ். ஸோ அதில் தான் இப்போ வந்து வீடியோ செய்கிறேன். ஸோ ஷி டோன்ட் மிஸ் அவுட் எனி இன்க்ரீடியன்ஸ். ஸோ தட் நீ பார்த்து சொல்லலாம் இது தான் அக்கா ஆட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஓகேவா? ஓகே, டுடே ஹலோ ஹாய் வெல்கம் டு அம்மி சீக்ரெட் கிச்சன். பாக்குறவங்களா ஹலோ சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. இன்னைக்கு என்ன செய்யறோம்னு பாத்தீங்கன்னா, தஃபு பொடிமா செய்ய போறோம். தஃபு எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரட், ரைட்? இந்தியன்ஸ் ஃபேமிலினாலே நார்மலா வெஜிடேரியன்னாலே தஃபு இருக்கும் கண்டிப்பா. ஓகே, சம்திங் ரியலி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி ரணிதா. ஓகே, சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. இது மாதிரி நார்மலாக யாரும் செய்ய மாட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த இன்க்ரீடியன்ஸ் இந்த ரெசிபி ஷேர் பண்ணலான்னு இன்னைக்கு நான் வந்து லைவ் செய்கிறேன். ஸோ சட்டி சூட் ஆயிடுச்சு, லெட் ஆட் ஆயில் ஆட் பண்ணிக்குவோம். ஓகே, தேவையான அளவு எண்ணெய், எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றுறேன் பிகாஸ் நான் வந்து அப்புறம் முட்டை ஆட் பண்ணும்போது அப்போ எண்ணெய் பத்தாமல் போயிடும். அதனால எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம், ரைட்? ஓகே, ஸோ இப்போ என்ன ஆட் பண்ண போறோம்னா, நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து வெரி குயிக்கா அப்படி செஞ்சிடலாம். ஸோ வெரி ஈஸி ரெசிபி, தஃபு பொடிமாஸ். ஓகே, தஃபு பொடிமாஸ். ஸோ யூ கேன் மேக் இட் ஐதர் வெஜிடேரியன் ஆர் நாட் வெஜிடேரியன். ஸோ வெஜிடேரியன்னா நோ நீட் டு முட்டை ஆட் பண்ண வேண்டாம், அப்படி பெரட்ட வேண்டியதான். அப்படி நான்வெஜ்னா அங்கே ஆட் த எக் நவ், ரைட்? ஸோ சூடாயிருச்சு. ஓகே, முதல்ல நான் வந்து
வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் ஒரு வெங்காயம் மூணு தஃப்பு எடுத்துர்க்கேன் அதுக்கு மூணு முட்டை ஒரு தஃப்புக்கு ஒரு முட்டை தேவைப்படும் சோ மூணு முட்டை மூணு மூணு தஃப்பு வெங்காயம் ஒரு 1 பிக் அனியன் chopped ஓகே வெங்காயம் போட்டுறலாம் சோ வெங்காயத்தோட சேர்த்து கருப்புல போட போறேன் கருப்புல கொஞ்சம் தெரிக்கும் some egg onion chopped onion and then curry leaf so of course indian food nale curry leaf illama irukadhu illengla so adanalae curry leaf konja namba indian traditional flavor varadhukaga I am adding the curry leaf okay curry leaf ellati kuda paravala neenga thappu podima seiyalam okay for that innikku konja spicy a venum solradhukaga I am adding the chilli chilli padi okayla तो पंगाई इंपोर्ट ऐड पनी स्टार पनी रखे पंगाई वो रुको गोल्डन ब्राउन आ वटो कुंजो आद कपरो मते इंग्रेडिएंट्स ऐड करेला दिस इज वेरी क्विक रेसिपी सो ओके पंगाई वंदे रुके ओके आम गोइंग ऐड आद इंग्रेडिएंट्स आम गोइंग ऐड जिंजर गार्लिक पेस्ट और 1 टीस्पून इना बिकॉज़ द वेजिटेरियन असेल तना � I'm just adding ginger garlic paste 1 teaspoon. So vengayam potachi, karupla potachi, ginger garlic paste potachi. So ginger garlic paste konja andha pachcha vaasam potom. Okay, right. So I'm going to add all the chilies now. So chili padi or I'm adding 4 chili padi, number of chili padi. Apdi spicy a venumna innum konja neenga add panikalam. And then I'm adding 1 red chili, chopped red chili. Add panita. So quick stir. Inda nalla konjam stir panikala. Ella konjam mix aavano. And the chili nalla mix aavra andha vengayathoda. Adukapra namba vandu tofu sekaporum. So we going to add tofu. Hello, hi. Welcome to Ambi Secret Kitchen. Innikku recipe enna nu pathinga, I'm doing tofu podimas. Tofu podimas. Okayla? தவு பொடிமாஸ் எப்படி செய்யறதுன்னு ரொம்ப ஈஸியான ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் கண்டிப்பா செஞ்சு பாருங்க கண்டிப்பா பிடிக்கும் சோ நார்மலா இது வந்து இந்த ரெசிபி எதுக்கெல்லாம் நல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா உரப்பு கறி வெச்சு லைக் ஸ்பைசி எனி லைக் ஃபிஷ் கறி சிக்கன் கறி அந்த மாதிரி செய்யும்போது you can do this dish இந்த டிஷ் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஸ்பைசியான கறிக்கெல்லாம் ஓகே சோ எல்லாம் ஆட் பண்ணியாச்சு சோ நான் ஐ அம் கோயிங் டு ஆட் தி தப்பு தப்பு மூணு தப்பு வச்சிருக்கேன் So the podiya mash panichirukken so I'm going to add the tofu now. So already add all the tofu. So mix it together with the ginger garlic paste, onion and chilli. So nalla mix aagum. The tofu oda pachcha vaasam konjam ponum nammalku. So ore 2 to 3 minutes अरचिंग Okay, let the tofu cook for a while, just for 1-2 minutes. Close padiye chella, ena romba therikkudhu. So yaarukku tofu romba pidikum, kandippa hello solunga. Hi, welcome to Ambi Secret Kitchen. So neenga paathina tofu podima senjitirukken. Yaarukku tofu pidikum, kandippa indha dish senju paarenga. Kandippa easy ana recipe. Romba ingredients um thevailla indha recipe ku. So very little ingredients dhaan. So tofu paathina ओके नाला मिक्स ஆயிருச்சு சோ நான் ஐ அம் கோயிங் டு ऐड द சீசனிங் ஃபர்ஸ்ட் बिफोर ऐड द எக் எக் போட்டதுக்கு முன்னாடி சீசனிங் போறேன் சோ இது பாத்தீங்கன்னா வெல்ல மிளகு ஒயிட் பெப்பர் மேடி ஒயிட் பெப்பர் ஒரு 1 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் ரைட் அண்ட் தென் சீசனிங் ஆஃப் கோர்ஸ் salt தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன் அண்ட் தென் வி नीड ऑयस्टर सॉस और 1 टेबलस्पून ऑयस्टर सॉस दैट्स इट ओके
so idha vandha stir pannidalam nalla sollu nalla mix paniyachi just wait for 1 or 2 minutes before we adding the eggs moonu mutta eduthu vechiruken mutta nalla adichachu Okay, I'm going to add the egg now. A very easy and quick recipe. Just adding the eggs on top of the tofu. Okay, just cover. Apdi fulla oothininga idha and the tofu cover pannu. The fire vandu konja low a vechirunga. Just put low fire so that let the mutta adi pidichirum. So I'm going to cover for a while. Let the egg cook for 2 minutes. And then last, we're only going to add the chopped coriander, and that's it. Our dish will be ready to serve. Okay, பாத்தீங்கன்னா முட்டை கொஞ்சம் நல்லா வெந்துட்டு இருக்கு. So almost there. Okay now. So பாத்தீங்கன்னா முட்டை almost side எல்லாம் cook ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணப் போறேன்னா, I'm just going to mix the egg with the tofu. So இப்படி நல்லா So இது பாத்தீங்கன்னா very 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 easy recipe so குயிக்கா நம்ம செஞ்சிரலாம் தஃபு இருந்துச்சுனா முட்டை இருந்துச்சுனா ஒரு வெங்காயம் வெட்டி போட்டு டக்கன நம்ம ஒரு ரெசிபி செஞ்சிரலாம் இது so இதுலயே கூட நீங்க ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்டீங்களா ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க okay let's give a quick stir okay பாத்தீங்களா முட்டை ஆல்மோஸ்ட் குக்க ஆயிடுச்சு let's see okay Done. So just in the body, put the water. Mutta puri mas. Sorry, mutta le. Tofu puri mas. Appa marunnu. Okay, now I'm going to add chopped coriander. Kadaisiya namba coriander podu porom. Okay. So ella mix panni vittrunga. And that's it. So, tofu podi mas ready aayiruchu. So, adup adichiralam. So, it's ready to serve now. Paathingala evlo quick ah senjaachu paathingala. Kandippa veetla senji paarenga. Tofu podi mas la yaar senjirukinga? Senjidillaya? Kandippa try panni paarenga. Ungalku kandippa pidikum. I'm going to show you. This is called idu tofu podi mas. So, very simple ingredients. ट्राई பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படி ட்ரை பண்ணீங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா கண்டிப்பா அம்பி சீக்கிரம் கிச்சன் டாக் பண்ணுங்க and comment பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி வேணும்னா கண்டிப்பா என்கிட்ட ஷேர் பண்ணுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு லைவ் செஞ்சு காட்டுறேன் till then see you in next video bye bye from ambiga nayar thank you bye